smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. ஜாதிய முரண்பாடு நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு டாக் ஃபுல்லாக அதை பண்ணுவாங்க. கொங்கு மண்டலம் ஃபுல்லாக வெள்ளாள கவுண்டர் அல்லாத வேட்பாளரை விடுவாங்க. ஒன்று ரெண்டு வெள்ளாள கவுண்டரில் விட்டுட்டு வடதமிழம் ஃபுல்லாக ஒன்று ரெண்டு வன்னிய கவுண்டரில் விட்டுட்டு செங்குந்த முதலியார் பொது தொகுதியில் பறையர்கள் இப்படி விடும்போது அதிமுகவில் பலன் கிடைக்காத ஜாதிகள்லாம் சீமான் பொன்னாரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் சீமான் அவர்கள் ஜாதி பார்க்காம அரசியல் செய்கிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலியார் ஓட் பேங்க் அதிகமாக இருக்குன்றதுனால முதலியார் கேண்டிடேட் தானே போட்டிருந்தாரு. முதல்ல என்ன தப்பு இருக்கு, முதலியார் கேண்டிடேட் போடக்கூடாதா? இல்லை, நீங்கள் ஜாதி பாகுபாடு பார்க்க முடியாது. அப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து கேண்டிடேட் போடணுங்கிறீங்களா? மோடி வந்து போட்டி இல்லாமலே குருமூர்த்தி போன்றவங்களாம் அந்த கட்சியை காப்பாற்றணும்னா மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் நிற்கும்னு அந்த வெற்றியை பெறாரு. ஸோ என்னோட சமூகநீதி பார்வையில் மோடியும் கலைஞரும் நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிற புள்ளியில் நான் என்னோட அரசியலை சொல்கிறேன். பாஜகவில் மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் போன்ற தலைவரை உருவாக்கி ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அந்த ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் உருவாக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஸ்ட்ரக்சரில் ரொம்ப கீழே இருக்குங்க. நீங்கள் மகாராஷ்டிரா பேசுனீங்கன்னா மகாராஷ்டிரில் பாஜக நம்பர் ஒன் கட்சி. தமிழ்நாட்டை ரெண்டாம் மூணாக பிரிக்கிறதுனால தான், ரெண்டாக பிரிக்கிறது கொங்கு தனிமால் நம்ம பிரிக்கிறது தான் பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமே தவிர, மாநிலம் வந்து பிரிக்கப்படுதுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக தான் பிரிக்கப்படும். ஆனால் இவங்க வந்து வெற்றிக்காக பிரிக்கப்படுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. நம்ம வலைக்கு முன்னே கள்ளத்துக்கு அறியாண்டாங்க. 2024 மேலே பாஜகவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை பாஜகவுக்கு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு. அப்படி பண்ணால் யார் என்ன செய்திட முடியும்? எடப்பாடி அவர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், கூட்டணியில் தான் இருக்கோம் தெரிவிச்சுட்டு இருக்காரு. அதுதான் அவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. கூட்டணி விட்டு போனால் இங்கே மோடி பிரதமர்னு ஒரு வாக்கு வலிமை உருவாயிற்று. மோடிக்கு எதிர்ப்பு அதிகம், நான் மறுக்க வரல. பாஜகவுக்கு எதிர்ப்பு அதிகம், அதனால தான் சோனியா காந்தி அம்மையார் 57% ஓட்டு எடுத்து ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க 2004. அதனால தான் ராகுல் காந்தி 53% வாக்கெடுத்தார் 19. இப்போ கமலஹாசனும் அவங்க கூட போய் சேர்றாரு. கவர்னருக்கு எதிராக தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த ரூட்டை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. பாமகவும் ரொம்ப கடுமையாக ஒன்றும் திமுகவை எதிர்க்கலை. பட் பாமகவுக்கு கூட்டணி வாய்ப்பு இல்லை, கமலஹாசனுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த சிச்சுவேஷனில் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வளையில் அவர் வந்து ஒரு மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே வந்தால் தான் அவருக்கு ரெண்டாவது இடம் தாக்கு பிடிக்குங்கிற கருத்தும் அவர் தரப்புக்கிட்ட இருக்குது. ஸோ மோடி பிரதமருங்கிறதுக்கு ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் கருப்பு பலூனை பறக்க விட்டு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துட்டாங்க. மோடிக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, மோடிக்கு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, மோடிக்கு இமேஜி, இதெல்லாம் சேர்ந்து மோடி பிரதமருக்கும் ஒரு ஆதரவு வளையம் வந்துட்டு. அப்போ இதை மீறி எடப்பாடி பழனிசாமி போனால் அவர் வந்து மூணாவது போய் மோசம் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதை போனீங்கன்னா ஜாதிய முரண்பாடை நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு டாக் ஃபுல்லாக அதை பண்ணுவாங்க. கொங்கு மண்டலம் ஃபுல்லாக வெள்ளாள கவுண்டர் அல்லாத வேட்பாளர்களை விடுவாங்க. ஒன்று ரெண்டு வெள்ளாள கவுண்டரில் விட்டுட்டு வடதமிழம் ஃபுல்லாக ஒன்று ரெண்டு வன்னிய கவுண்டரில் விட்டுட்டு செங்குந்த முதலியார் பொது தொகுதியில் பறையர்கள் இப்படி விடும்போது அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதி பலன் கிடைக்காத ஜாதிகள்லாம் சீமான் பொன்னாரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஜாதிய முரண்பாட்டை களையணும்னா மதத்தை கொண்டு சேர்த்து அந்த ஜாதியை டிஃப்ரென்ஸை கலைன்னு நினைக்கிறதுக்காக தான் மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே வராங்க. ஸோ மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே வந்து மத முரண்பாடு பாதிக்குன்னு ஒதுங்கி போக நினச்சாங்கன்னா தனியாக நின்னாங்கன்னா தனியாக நிற்கக்குள்ள ரெண்டு ஜாதி கட்சின்னு ஜாதி முரண்பாடு மூலமாக அவங்கள பலகீனப்படுத்திடலாம். இப்போ நீங்கள் சீமன் அவர்கள் ஜாதி பார்க்காம அரசியல் செய்கிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலியார் ஓட் பேங்க் அதிகமாக இருக்குன்றதுனால முதலியார் கேண்டிடேட் தானே போட்டிருந்தாரு. அதில் என்ன தப்பு இருக்குது, முதலியார் கேண்டிடேட்டை போடக்கூடாதா? இல்லை, நீங்கள் ஜாதி பாகுபாடு பார்க்க முடியாது. அப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து கேண்டிடேட் போடணுங்கிறீங்களா? இந்த இங்கே உள்ள ஒரு ஜாதியை தானே போட முடியும் எப்படியும்? நான் என்ன சொல்கிறேன்னா 7 தொகுதியில் வெள்ளாள கவுண்டரை தான் அதிமுக கேண்டிடேட் போட முடியும். அந்த 7 தொகுதியில் சீமான் வந்து ஒரு விசுவகர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். ஒரு செங்குந்தருக்கு 1-2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். 2 வெள்ளாள கவுண்டருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். ஒரு முத்தரையருக்கு கரூரில் வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த புள்ளியை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இங்கே உள்ள ஒரு ஜாதியை தான் யாரும் போட்டாகணும். அதில் 8 தொகுதியில் வன்னியரை போடுவாங்க வடக்க. இல்லை, இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த இடத்துல வேறு சமூகத்தை சேர்ந்து அவங்க போட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஜாதிய பாகுபாடுன்ற ஒரு டைட்டில் கரெக்டாக வந்திருக்கும்ல அவருக்கு?
நிச்சயமாக அவர் செங்குந்தரை போட்ட நோக்கமே தமிழக அளவில் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறது தான். அவர் நான் வந்து அந்த இடத்துல முதலியார் கேண்டிடேட் அவர் போட்டார், அந்த இடத்துல முதலியார் கேண்டிடேட் போட்டு என்ன பேசினாருன்னா நான் அதில் அவருக்கு வேறுபடுறேன். அதுதான் தம்பி, முதலியார் கேண்டிடேட்டை போட்டு அவர் போட்டது தான் சபரிசம் வந்து உள்ள வந்து குவிறாரு. முதலியார் கேண்டிடேட் வந்து கன்சாலிடேட் ஆயிடுவாங்களோ நாம் தமிழர் பின்னாடிங்கிற அச்சம் வரும்போது தான் கலைஞருக்க சன்னில் சபரிசன் வந்து முதலியார்கிட்ட வந்து லாபி பண்ணுறாரு, காப்பாற்றி விடுங்க, நீங்கள் சீமான் சைடு போயிடாதீங்கிறத இது பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜிக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே சீமான் பழைய ஓட்டை தாண்டிடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் சீமானுக்கு எந்த பூத்தில் ஓட்டு விழுந்தோ அந்த பூத்தெல்லாம் அடித்து சிதறடிங்கிறதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது உண்மை, பட் சீமானோட அந்த இதை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலை. எப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் ஏன் ஸ்டாண்டில் தெளிவாக இருப்பேன், கலைஞர் கருணாநிதி 69ஆம் ஆண்டு நெடுஞ்செழியனை தோக்கடிச்சது சமூக நீதி புரட்சி, மக்கள் தினம் எம்ஜிஆரும் ஐயா ஆயத்தினாரும் அதுக்கு பெரும் பங்கு வைத்தாங்க. எம்ஜிஆரை உடனே பொருளாளராக்கினார், அண்ணாவால் சபாநாயர் போஸ்ட்லேருந்து கலத்தி விடப்பட்ட ஐயா ஆயத்தினாரை உடனே கூட்டுறவுத்துறை அமைச்சராட்டு கலைஞராக்கினார், மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வந்து அமைச்சராக்கினார். முதல் அங்கே திமுக திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு கள்ளர் ஒருத்தரை கலைஞர் வந்து அமைச்சராக்கினார். அதே மாதிரி ஓபி ராமன் ஒரு தேவேந்திரர் அமைச்சராக்கினார். ஆட்சிக்கு வந்த கலைஞர் வந்து 16% எஸ்சி இடஒதுக்கீட்டை 18% மாற்றினார். ஓபிசிக்கு சட்டநாத கமிஷன் போட்டு அதை அந்த இடஒதுக்கீடு 6% இன்க்ரீஸ் பண்ணார். ஸோ நெடுஞ்செழியான கலைஞர் பெற்றது சமூக நீதியின் வெற்றி அப்படிங்கிற ஏன் பார்வை. சீமான் அதை எப்படி பார்க்குறாருன்னா நெடுஞ்செழியின் தோல்வி தமிழினத்தின் தோல்வி, கலைஞர் அதில் வெற்றி பெற்றனால கலைஞர் குடும்பம் அதில் வந்துட்டு அந்த புள்ளிக்குள்ளே அவர் பேசி அவர் வந்து ஸ்டாலினை எதிர்த்து பொலிட்டிக்ஸ் பண்ணதுனாலையும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் பொலிட்டிக்ஸ் பண்ணதுனாலையும் அந்த பொலிட்டிக்ஸ் அவர் பண்ணுறாரு. அதில் முதலியார்களோட ஆதரவை பெறுவதற்கும் முதலியார் கருத்துருவாய்களோட ஆதரவை பெறுவதற்கும் கலைஞர்கிட்ட அடி வாங்கிட்டு அரசியல் ரீதியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு அதை முழங்கக்கூட வழியே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்காக குரலாட்டு சீமான் அந்த இடத்துக்குள்ளே வர்றாரு. ஸோ நான் அதையும் சொல்கிறேன், பட் நான் வந்து எஸ்வி சேகர் நெடுஞ்செழியனோட அதிக ஓட்டு எடுத்தாருங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். அப்போ என்னோட நிலைப்பாடுங்கிறது வேறு, சீமான் என்ன நிலைப்பாட்டுக்கு அதை எடுக்கிறாருங்கிறத ஹைலைட் பண்ண அதை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாமல் சொல்ல வேண்டிய விமர்சராக என்னோடய கடமைங்கிறது வேறு. ஸோ அவர் முதலியார் கேண்டிடேட் போட்டு நெடுஞ்செழியனுக்கு ஆதரவாக பேசினது அவருடைய அரசியல் நிலைப்பாடு, கலைஞர் குடும்பத்துக்கு எதிரான அவருடைய அரசியல் நிலைப்பாடு. கலைஞரின் வெற்றி சமூக நீதி புரட்சிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். நெஹ்ருவோட புகழ் பெற்று பெறக்கூடிய 2024 வெற்றி பெறக்கூடிய மோடிங்கிறவர் நிச்சயமாக ஒரு பாஜக போன்ற ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு சமாதான மூவில் அவரை விட்டால் சோனியாவை தோக்கடிக்க முடியாதுன்னு அவர் அத்வானியும் வாஜ்பாயும் தோக்கடித்த சோனியாவை அவர் தோக்கடித்து ஜெயித்தாருன்னா அது வந்து 69 கலைஞர் மாறிப்பட்ட ஒரு வெற்றி. கலைஞர் வந்து போட்டிக்குள்ளே போய் வெற்றியை பெறாரு. மோடி வந்து போட்டி இல்லாமலே குருமூர்த்தி போன்றவங்களாம் அந்த கட்சியை காப்பாற்றணும்னா மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் நிற்கும்னு அந்த வெற்றியை பெறாரு. ஸோ என்னோடய சமூக நீதி பார்வையில் மோடியும் கலைஞரும் நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிற புள்ளியில் நான் என்னோடய அரசியலை சொல்கிறேன். நாம் தமிழர் சீமான் நெடுஞ்செழியின் தோல்வியாட்டும் அதை வந்து முதலியார் சமூகத்தின் தோல்வியாட்டும் அதை ஹைலைட் பண்ணி கலைஞர் குடும்பம் வர்சஸ் முதலியார்னு கொண்டு போகிறாரு. அது அவருக்கு அரசியல் நுணுக்கம். இவனோட அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பாஜக மீது பொதுவாக தற்போது குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற மாநிலங்களில் பாஜக இல்லாத மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் போன்ற தலைவரை உருவாக்கி ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அந்த ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் உருவாக வாய்ப்பு இருக்கா? எங்க தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஸ்ட்ரக்சரில் ரொம்ப கீழே இருக்குங்க. நீங்கள் மகாராஷ்டிரா பேசுனீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாஜக நம்பர் ஒன் கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி. இப்போ மணிப்பூர் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்ல. அங்கே மணிப்பூர் வந்து சிறிய ஸ்டேட்டுங்க, மணிப்பூர் சின்ன ஸ்டேட்டுங்க. தமிழ்நாடு வந்து 39 MB இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்டுங்க. மணிப்பூர் பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் ஒன்றா. சும்மா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஜாலியாக பார்ப்பாங்க, சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆன்டி ஸ்டாலின் குரூப் எல்லாம் சந்தோஷப்பட்டு பார்த்துக்கலாம்னு சொன்னால் எனக்கு அதில் ஆட்சேபம் இல்லை, நீங்கள் எழுதுங்க பாருங்கள். பட் தமிழ்நாடு வேறு, மற்ற இடம் வேறு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன பலன் வருதோ அதுக்கு தக்கன மூவ் பண்ணுறது தான் பாஜகவுக்கு நல்லது. இந்த மாதிரி மூவ் பண்ணதுக்கு எப்படி சாத்தியக்கூறு வரும்? எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், 2/3 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் ஒரு கட்சி ஸ்பிளிட் ஆக முடியும். ஸ்டாலின்கிட்ட இருந்து 4 MLA எடுக்கிறதே முடியாத ஒரு விஷயம், எடுத்து என்னத்தை சாதிக்க முடியும்? பாஜகவை பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறி 2024 பாஜக ஒரு நல்ல அளவுக்கு வாக்கு வலிமையும் சில சீட்டுகளும் பெற்றால்
தேவைப்பட்டால் தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கலாம். அப்போ இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி போயிடும். தமிழ்நாட்டை நல்லா 24 ஓரளவு வந்து வருதான்னு பார்க்கணும். வரலன்னா மோடி டெல்லியில் வருவார். அப்போ தமிழ்நாட்டை ரெண்டாக மூணாக பிரிக்கிறதுனால தான் ரெண்டாக பிரிக்கிறது, கொங்கு தனிமால் நம்ம பிரிக்கிறது தான் பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமே தவிர பல எதிர்ப்புகள் வந்துட்டு தானே இருக்கு. எதிர்ப்புகளை கண்ட அரசியல் பண்ண முடியும். நமக்கு லாபமாக இருக்குங்கிறத அரசியல் நமக்கு பெற முடியவில்லைன்றதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி கையாள போகிறாங்களோ. எங்க அங்கே பீகார் பிரிக்கப்படலையா? என் பணத்தின் மீது தான் பீகாரை பிரிக்கப்படும்னு லால் யாதவ் சொன்னார். ஜார்க்கண்ட் பிரிக்கப்படலையா? ஒரு மாநிலம் வந்து பிரிக்கப்படுதுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக தான் பிரிக்கப்படும். ஆனால் இவங்க வந்து வெற்றிக்காக பிரிக்கப்படுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. இதம்ம வலைக்கு முன்னே கள்ளத்துக்கு அறியாண்டாங்க. 2024 மேலே பாஜகவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை பாஜகவுக்கு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு. அப்படி பண்ணால் யார் என்ன செய்திட முடியும்? நீங்கள் ஏக்நாத் சிண்டே அது இதெல்லாம் அந்த நடைமுறைக்கு உதவாதது. ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அது கற்பனையாக பேசி சந்தோஷப்பட்டுக்கலாங்கிறது என் கருத்து. இதாவது நடைமுறை சாத்தியம் உள்ளது மாநிலத்தை பிரிக்கிறதாவது. அண்ணாமலை பவர்ஃபுல்லாக அங்கே வளர்ந்துட்டுருக்காரு, லீடராக வராரு, அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவரை கொங்கு இதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது பாஜக திட்டத்தில் வரும். பாஜக வல்விசர்ஸ் அந்த திட்டத்தை சொல்லுவாங்க. நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத 4 MLA வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? அங்கே மகாராஷ்டிராவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அந்த வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறதுனால தான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 2024 பார்ப்போம். எதிர்ப்போட்டுகள் சிதறதுனால ஒரு வாய்ப்பு வருதான்னு பார்ப்போம். 24 ஏமாத்திச்சுன்னா தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து பாஜக 24 மேலே வளரணும்னா பாஜக வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம். அரசியலில் வளர்கிறதுக்கு தானே எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. இந்த கடைசி கேள்வியாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்என் ரவி அரசியல் பேசக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் அப்படி சொல்லலை. அடிக்கடி பேசக்கூடாதுங்கிற புள்ளியை தான் சொல்கிறார். அந்த மாதிரி அவுட்ரைட்டாக சொல்லலை. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.